குரட்டு முத்தரையர் நாங்க முரண்டு பிடிக்கும் காளையும் திமிர அடக்கும் கூட்டம் முத்தரையர் நாங்க பாசக்காரே முந்தி வந்த மல்லையண்டா ரோசக்காரே உலக புகழு அலங்கானல்லூர் ஜல்லிக்கட்டு தொழில் ரீதியா போயிருப்போம். ஆனா தமிழ்நாடு ஊரா ரெட்டியார் இருக்கும் சொன்னப்புறம் அந்த ஜீவோ வச்சுதான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு ஜீவோவும் நான் போட்ட ஜீவோ கலைஞர் போட்ட ஜீவோ அந்த ஜீவோ இன்னைக்கு தமிழ்நாடு பூரா பிசி வாங்குறோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் இதுதான். ஆனா முழுசா வாங்க முடியுதா முழுசா வாங்க முடியல. இந்த ஆர்டரை வச்சுட்டு சாமர்த்தியம் இருக்க வாங்கிக்கிறீங்க சாமர்த்தியம் இல்லாமல் நிக்குது. இதை தமிழ்நாடு பூரா முதல்ல பிசி ஆக்குனீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம வந்து வேலை வாய்ப்பு வரும். 75% ஊர்ல பிசி வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஓபிசி வந்து பாபா சொன்னாரு வாங்கிடலாம்னு, வாங்கிட்டா சந்தோஷம் இன்னொன்னு மட்டும் வச்சுங்க. நான் திருப்பி திருப்பி இங்க இருக்க நான் 19 சொல்வதெல்லாம் அரசியல் வரும் போகும். அது அரசியல் நிரந்தரம் இல்ல. ஆனால் இந்த சமுதாயத்துக்கு எதையாவது செய்ய தைரியமா செய்யணும்னா நானும் அண்ணன் நேரு மந்திரியா இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். வேற யாரும் தைரியமா செய்ய மாட்டாங்க. எல்லாரும் பயப்படுவாங்க. முதலமைச்சர் பார்த்து பயப்படுவாங்க. எதுக்கு நமக்கு பொண்ணாப்பு, நம்ம மைனாரிட்டி சமுதாயம், நம்ம நான் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நான் தெலுங்குல தான் ஓட்டை கேட்பேன். நான் ஓட்டு கேட்கும் போது தெலுங்குலயே ஓட்டு கேட்பேன். அதுக்காக நான் வந்து ரெட்டியார் தெலுங்கு பேசுறேன், ரெட்டியார் வேற ஜாயில் பொண்ணு கொடுக்க முடியுமா எடுக்க முடியுமா? ஆகவே நாம் எங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரும்போது நான் இந்த மேடையில சொல்லிட்டு போறது வரும். எங்களுக்கு நல்ல காலம் வரப்போது. உங்க புண்ணியத்துல கடவுள் ஆசியோட உங்க இயற்கையின் ஆசியோட வரப்போகுது. வரும்போது உங்களுடைய காரியங்கள் நீங்க சாதிச்சுங்க. அதுக்கு அடையாளம் என்ன? ரெட்டியார் என்னைய பாருங்க, நேரம் வந்து பாருங்க, எங்களுக்கு இந்த வேலையில இந்த பிரச்சனைக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க, எங்க பையனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு கேளுங்க, எங்க பையனுக்கு படிக்கிறதுக்கு சீட்டு வாங்கி, எங்களுக்கு எல்லா வகையிலும் அதுல கோட்டா உண்டு. அப்பாயின்மெண்ட்ல கோட்டா உண்டு, எல்லா காலேஜில சீட்டு உண்டு, எல்லா வசதியும் செய்யக்கூடிய இடத்துல நானும் நேரு நிச்சயமா இருப்போம். நேருனாச்சு நான் நிச்சயமா உட்காந்துருக்கோம். நீங்க அதை பயன்படுத்திக்கணும். படிக்கிறதுல நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் படிக்கணும். படிச்சு அரசாங்கத்துக்கு வேலைக்கு வர்றத, வேலைக்கு வரக்கூடியது நீங்களா மெரிட்ல வர்றதுல வாங்க. தள்ளி விடுற வேலைய நானும் நேருனாச்சு தள்ளி விடுறோம். யார் யார் எங்க தள்ளி விடணுமோ தள்ளி விடுற வேலையை செய்யறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் புல்டோசர் மாதிரி உட்காந்துருக்கோம். எங்கெந்த வேலை பியூன் வேலையில இருந்து மேல போற வேலை வரைக்கும் எந்தெந்த வேலைக்கு எங்களை பார்க்க முடியுமோ பாருங்க. கூடிசிக்கு நல்ல காலம் வரப்போகுது. அந்த நல்ல காலத்தை நீங்க பயன்படுத்தி கூச்சப்படக்கூடாது. நீங்க என்ன பண்ணீங்க வைக்கப்படக்கூடாது. நேரம் வந்து என்ன கேட்க போறோம்? நீங்க யார் யார் கேட்க போறோம்? நான் சுந்தரராஜ் ரெட்டியார். ரைட், உட்காருங்க. அவங்களை எந்த ஊர் நான் கேட்க போறோம்? சுடம்புரம் சுந்தரராஜ் ரெட்டியார் தான் சேர போட்டு உட்காந்து ஒரு காப்பிய முடியாதுன்னு கேட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போறோம்? இதுதான் முக்கியம். அரசியல்ல நாங்க ரெண்டு பேரும் வந்தா இந்த சமுதாயத்துக்கு லாபம். இந்த சமுதாயத்துக்கு லாபம் வரணும்னா நேரு நாச்சி நானும் வந்தாகணும். நாங்க ரெண்டு பேரும் வந்தா மட்டும்தான் நீங்க உரிமையோடு இருந்தா இன்னைக்கு இந்த மாநாடு நடக்குது. அவர் தன்னடக்கத்தோட வந்து அவர் பத்தி பெருசா சொல்லிக்க, நேரு நாச்சி பெருசா சொல்லிக்கல. உங்களுக்கு தைரியம் கொடுத்தது யாரு? நேரு தானே கொடுத்தாரு. இவ்வளவு பெரிய மாநாடு நடத்துங்கன்னு சொன்னதை நேரு நாச்சி தானே சொன்னாரு. அப்ப நாங்க இருந்தா தான் செய்ய பணம் உங்களுக்கு வரும். தன்னச்சி நாச்சி சீனிவாசனாச்சி கொடுத்தாரு. நீங்க நிறைய பேர் கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த தைரியங்களை கொடுப்பதற்கு ஒரு அரசியல்வாதி வேணும். அந்த அரசியல்வாதி நாங்க ரெண்டு பேர் தான். நம்ம சமுதாயத்துல ரெண்டு பேர் தான் இருக்கோம். ரெண்டு பேர் தான் அந்த இடத்துக்கு வரக்கூடியவர்களாக இருக்கோம். நிறைய பேர் எதிர்காலத்தில் எங்கள் பின்னால வரலாம். ஆனால் வரக்கூடியவர்கள் நாங்கள் ரெண்டு பேர் தான். உங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்ய காத்திருக்கோம். நீங்க எங்க, நாங்க உங்க வீட்டு பிள்ளைங்க. இங்க இருக்கவங்க யாரு? எங்க ஒரு முறையில அண்ணன் தம்பியா இருப்பீ, ஒரு முறையில மாமச்சனா இருப்பீ, இங்க இருக்க சகோதரிகளை கூட பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேண்டிய அக்கா தங்கச்சியா இருப்பீ, இல்ல முறை பொண்ணுடா இருப்பீங்க. நம்ம எல்லாம் ஒண்ணுதான், ஒரு குடும்பம் தானே. ஏன் ஏன்ட்ட நேரிட்ட வர்றதுக்கு யோசிக்கணும்? வரும்போது ஒரு காரியங்கள் நடக்கும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் பணிபுரிபோடு சொல்லிக்கொண்டு இந்த மாநாட்டுக்கு வந்த அத்தனை பேரையும், இந்த மாநாட்டில கலந்து கொண்ட அத்தனை பேரையும் உணர்வோடு, நாங்க ஜாதி ரொம்ப பேச முடியாது, அரசியல் கட்சி இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு லிமிட்ட ஒரு வரையறைக்குள்ளதான் பேச முடியும். உங்க